நெதம் பார்த்துக்கிட்டு பார்த்தாலும் அந்த வேலை வந்து சக்சஸ் ஆகிருக்குன்னு ஒரு வேலையாளர்கள் கூட வேணும். யார் பணி சரியாச்சு அவங்கதான் அந்த அவங்களுக்கு ஒப்பந்தம் தரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சொன்ன கருத்தை வந்து சட்ட சேவையில இந்த மாதிரி சாக்கடை தண்ணி பிரச்சனைலாம் நம்ம வந்து இன்னும் வார்டில் இருக்குன்னு நீங்கள் பேத்து பார்த்துருப்பீங்க டிவியில். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஒருவேளை இந்த தொழில் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பார்த்தாருன்னு போட மாட்டேங்கிறீங்களா? 100 பேர் ஓயாமல் கேட்கும்போது ஒரு வருத்தம் வருது இல்லையா? நான் அன்னைக்கு முந்தான ஊரில் இல்லை. 50 பேர் வந்து ஏன்னா சந்திக்காட்ட வரமாட்டாங்க இல்லையா? மதுரை மாநகராட்சி 19வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் தொடங்கி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி மதிமுக உறுப்பினர் பூமிநாதன் கலந்து கொண்டு தனது தொகுதியில் உட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என கூறி கோரிக்கை விடுத்து பேசினார். அப்போது மேயரை பார்த்து பேசிக் கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதியில் பாதாள சாக்கடை, குடிநீர், சாலை வசதிகள் குறித்து பலமுறை மாநகராட்சி கூட்டத்தில் எடுத்து கூறியும் பாதாள சாக்கடை பணிகள் பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளது என கூறினார். இது தொடர்பாக ஒப்பந்ததாரரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பணிகளை விரைவுபடுத்த கூறிய நிலையிலும் கூட ஒப்பந்ததாரர்கள் அலட்சியமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தொகுதிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. தொகுதிக்குள் செல்லும் போது பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராடக்கூடிய நிலை உள்ளது. எனவே இதுபோன்ற ஒப்பந்ததாரர்களுக்கு பணி வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்த பூமிநாதன் இதுபோன்ற மக்கள் நலப்பணிகளை தனது தொகுதியில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சியில் போதிய அதிகாரிகள் குறைவு காரணமாக இது போன்ற பணிகள் செயல்படுத்த முடியாத நிலையில் முதலமைச்சரிடமும் மதிமுக தலைவர் வைகோவிடமும் சொல்லிவிட்டு எனக்கு பதவியே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனநிலை உள்ளதாக தெரிவித்தார். இதனால் மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் எந்தவித பணிகளும் நடைபெறாமல் இருப்பதாக மனவேதனையை வெளிப்படுத்திய சம்பவம் அரங்கேறியது. இல்ல அப்படி சொல்லலையா? தப்பா சொல்றேன். எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆள் பற்றாக்குறைனால சில இடத்துல வந்து அவங்களால பண்ண முடியல. அதனால ஆளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வேலையாளுக்களை வந்து நம்ம கூட்டணும். ஒரு 20,000 ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் 3 பேர்னா ஒரு 4 இடத்துல சாக்கடை உடஞ்சி விடும்போது அவங்களால பார்க்க முடியல. ஆஃபீஸர் வர்றாரு, ஏசி வர்றாரு, நான் போகிறேன், கவுன்சிலர் வர்றாரு, ஏஐ வர்றாரு, நிதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலும் அந்த வேலை வந்து சக்சஸ் ஆகிருக்குன்னு ஒரு வேலையாளர்கள் கூட வேணும். அப்படி இல்லாட்ட நம்ம நிதம் போனால் நிதம் வந்து 10 பேர் மறைச்சிக்கிட்டு கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. நம்ம பதவியில் வந்து சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் அதை செய்ய நம்ம எல்லாரும் வேலை செய்கிறாங்க. உள்ள அதே தான் பேச இல்லை இல்லை மனவேதனை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் முதலமைச்சர் வந்து எல்லா திட்டத்தையும் கொண்டு வர்றாரு. அதை மக்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஆள் பற்றாக்குறை மாநகராட்சியில் வந்து அது இங்கே மட்டும் இருக்கான்னு தெரியல. ஆள் பற்றாக்குறை ஒரு வார்டுக்கு வந்து 4 பேர் 3 பேர்னா 20,000 ஓட்டுக்குள்ள வார்டுக்கு 10 லட்சம் அதை இன்னும் நீங்கள் வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணாட்ட நம்ம உள்ளே போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நிதம் வந்து ஒரு நாளைக்கு 4 கல்யாணத்துக்கு போகிறேன், கேத்துக்கு போகிறேன், நிதம் 10 பேர் மறிச்சிட்டு விட மாட்டேன். இங்கே சாக்கடை ஓடுது, தண்ணி ஓடுது. இதுக்கு என்ன அவங்க அதிமுக ஆட்சியில் நிறைய இடத்துல நீங்கள் சாக்கடை பைப் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனூலுக்கும் அந்த பைப்புக்கும் அந்த மேனூலுக்கும் அந்த மேனூலுக்கும் சாயின் பண்ணாமல் அந்த அதிகாரியை பார்க்குறாங்க. நைட்டில் கூட போய் பார்க்குறாங்க. இதை பைப்பை திறந்துட்டாங்கன்னா அந்த பைப்பில் முட்டி நிற்க, அதுக்கு அடுத்து பைப்பு கிடையாது. கொள்ள இடத்துல அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் சரி பண்ணிட்டுருக்கேன். அதனால் நிறையா ரோடு போட்டிருக்கிறோம். எங்கள் தொகுதியில் தெற்கு தொகுதியில் ஏகப்பட்ட ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகார இல்லை அதிகார நடந்துக்கிட்டு இருக்கு. ஒப்பந்ததாரர்கள் வந்து யார் பணி சரியாச்சு அதை அவங்களாம் அந்த அவங்களுக்கு ஒப்பந்தம் தரக்கூடாதுன்னு சொல்லி இல்லை அப்படி ஒரு கட்டம் வந்துடுமா அப்படின்னா ஏன்னா வேலை நடக்கணும்ல. இல்லை நான் வந்து இல்லை எப்படின்னா உண்மையான மனவேதனைங்கிறது மனுஷன் வந்து நீங்கள் 2,30,000 பேர் ஓட்டு போட்டு நம்ம சேர்ந்துருக்கிறோம். அவங்க பல பேருடைய கருத்தை நம்ம மன்றத்தில் பதிவு இதே சட்டசபையிலும் சொல்லியிருக்கிறேன். இங்கே சொன்ன கருத்தை வந்து சட்ட சேவையில் இந்த மாதிரி சாக்கடை தண்ணி பிரச்சனைலாம் நம்ம வந்து இன்னும் வார்டில் இருக்குன்னு நீங்கள் பேத்து பார்த்துருப்பீங்க டிவியில். அதை எடுத்து நான் போட்டிருக்கோம். அங்கே சொன்ன கருத்தை நம்ம சட்டசபையில் என்ன கருத்து சொல்லணுமோ அதே கருத்தை இங்கேயும் சொல்கிறோம். இங்கே சொன்னால் தான் நடக்கும். அதுதான் சொல்லணும். கவனம்லாம் செலுத்துறாங்கன்னா அது அங்கேயே அவங்ககிட்ட சொன்னேன்.
கமிஷனர் வர்றாரு, ஆபீசர் வர்றாரு, ஏசி வர்றாரு. ஏசி கூட நைட்டு கூட இன்னைக்கு நைட்டு கூட நேற்று இவர் நம்ம சி சார் எல்லாம் நைட்டு கூட வேலை பார்க்குறான். ஆனால் அது முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பைப் லைன் போடுற போன்று பல இடத்துல வந்து அவங்க தோண்டி போட்டு போயிட்டாங்க. எங்கன்னா லீக் ஆகுனே தெரியுது, எங்கன்னா லீக் ஆகி இந்த சாக்கடையில் கலக்குங்கிறது தேடி பிடிக்கிறது. பத்து இடத்துல தோண்டா பதினோராவது இடத்து, இந்த பத்து இடம் தோன்றதுக்குள்ள ஒரு ஒரு மாதம் ஆயிடும். அப்போ இந்த ஒரு மாதம் பிரச்சனை இங்கே வந்துடுது. எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க அடுத்த நிமிஷம் அந்த வேலையை பாக்கணுமா? நீ அதையும் செக்அப் பண்ணி தான் போடுறீங்களா? நீங்க பிரஸ்காரங்க சொல்லிடணும்ல, ஒரு இடத்துல சாக்கடை ஓடனா எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்டுருங்க. மறுநாள் அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு ஒரு செக்அப் பண்ணாங்க. எத்தனை வேலை நீங்க பாத்துனாங்க? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஒருவேளை அந்த தொழில் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பார்த்தாருன்னு போட மாட்டேங்கிறீங்களா? அது எப்படின்னா, எப்படின்னா டெய்லி மக்களை சந்திக்கணும்ல சார். நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் தெரியாது. நான் வந்து ஒரு நாளைக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கேத்துக்கு போகிறேன், ரெண்டு நாலு பத்து காதுகத்துக்கு போகிறேன், டெய்லி சுற்றிக்கிறேன். எங்கே போனாலும் நாலு பேர் குறைதா எல்லாம் மனுஷன் தானே. நூறு பேர் ஓயாமல் கேட்கும்போது ஒரு வருத்தம் வருது இல்லையா? நான் அன்றைக்கி முந்தானோட ஊரில் இல்லை. நான் 50 பேர் வந்து ஏன்னா சந்திக்காட்ட வரமாட்டாங்க இல்லையா? நேதா மக்களை சந்திக்கிறேன். ஒன்றே உங்களை அவங்க கேட்டுக்கிறதா, நாங்கள் பார்க்குற வேலையை நீங்கள் நல்லா செய்து கொஞ்சம் எடுத்தும் போடுங்க சார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.